हेलो स्टूडेंट्स, नम्बर फर्स्ट स्टैंडर्ड इंग्लिश और स्टोरी पाकपो अपूस डिलाइटफुल डे पाकपो फार्म्स फार्मिंग पी पाकपो ओकेवा अपू द फार्मर व्हाट इज द प्लांट इन द ड्राई फील्ड पड़ा अपू वो फार्मर ओकेवा एलिफेंट पाती इवन पे अपू द फार्मर व्हाट इज द प्लांट इन द ड्राई फील्ड वरंपोन நிலத்தில் வந்துட்டு அப்போ வந்து ஒரு பிளான்ட்க்கு வந்து வாட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ கேனாட் கண்டினியூ ஃபார்மிங் அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க. எதனால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. தண்ணியே இல்லை, ரொம்ப வத்தி போன இடம், ஃபார்மிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை தண்ணி இல்லாமல். ஸோ அப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, அப்போ டிசைட்ஸ் டு செல் த லேண்ட். ஸோ இந்த லேண்டை வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்பு வந்து யோசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்புவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. வந்துட்டு அப்போ யுவர் டிசிஷன் இஸ் நாட் ரைட். ஸோ சொல்கிறாங்க, நீ எடுத்த டிசிஷன் வந்து கரெக்ட் கிடையாது. வி ஷால் நாட் ஹாவ் எனி திங் டு ஈட். நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி விளையிற இடத்த வந்து நம்ம விற்றுட்டோன்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு வந்து அப்புவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. வாட் கேன் ஐ டூ, நோ ஒன் சப்போர்ட்ஸ் மீ. ஸோ அப்பு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும், யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க, டோன்ட் வரி, வி வில் ஹெல்ப் யூ. ஸோ நீ எதுவும் கவலைப்படாத, நாங்கள் உங்களுக்கு வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அவங்க சொல்லி முடிச்சோன்னே என்னாகுது, லுக் இட்ஸ் ரெய்னிங். ஸோ அவங்க சொல்லி முடிச்சோன்னே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெஞ்சு தான் தண்ணி வந்துடும்ல. திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் அஸ் டு ஒர்க். ஸோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இதுதான் கரெக்டான நேரம் நம்ம வந்து வேலை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்பு சொல்கிறாங்க, ஓகே லெட்ஸ் டூ தேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க, வி கேன் ஒர்க் டுகெதர், நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த நிலத்தை வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆல் அனிமல்ஸ் ஒர்க் டுகெதர் இன் த ஃபீல்டு. ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. வில் அவர் பிளான்ஸ் ஒர்க் அவுட். ஸோ அப்போ கேட்குறாங்க, நம்ம பண்ணது வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம வந்து இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, டோன்ட் வரி, டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ நம்ம வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம எதை பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து சக்ஸஸ் வரும், நம்ம ஃபெயில் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பாருங்கள் லாஸ்ட் என்னாகுது, அவங்க சொன்ன மாதிரி அவங்க டீம் ஒர்க் பண்ணி நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொன்னாங்க, யுவர் ஹெல்ப் ஹேஸ் மேட் திஸ் ஹேப்பன். ஸோ உங்களோட ஹெல்ப் தான் என்ன இந்த இதை வந்து காப்பாற்றுச்சு, இதெல்லாம் நடந்ததுக்குன்னா இது காரணம் வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வி வில் ஹெல்ப் ஆல் ஃபார்மர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார்மிங்க்கு வந்து நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். கரெக்டாக நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து சாப்பாடெலாம் சாப்பிட முடியும்ல. ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும், நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் ஓகேவா. அதே மாதிரி நம்ம எதுனாலுமே நம்ம எல்லோரும் டீமாக சேர்ந்து பண்ணோன்னா அதில் எப்போவுமே சக்ஸஸ் தான் வரும். ஸோ டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஓகே. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும், எல்லோரும் டுகெதராக ஒர்க் பண்ணணும் ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.